Hi friends, welcome to our channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான prawn குழம்பு எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 kg of prawn எடுத்துர்க்கேன். அந்த 1 kg prawn வந்து மீடியம் சைஸ்ல இருக்கறனால நாங்க சீக்கிரமாவே clean பண்ணிட்டோம். நீங்க வந்து சின்ன சைஸ்ல வாங்குனீங்கன்னா கொஞ்சம் clean பண்ணியே வாங்கிட்டு வாங்க. இல்லனா உங்களுக்கு டைம் அதிகமா எடுத்துக்கும். ஒரு 1 hour 2 hour எடுத்துக்கும். இது கொஞ்சம் மீடியம் சைஸ்ங்கறனால நாங்க சீக்கிரமாவே clean பண்ணிட்டோம். இந்த prawn குழம்பு செய்யறதுக்கு நமக்கு என்னென்ன ingredients எடுத்துக்கணும்னா காய்கறிகளில் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு அவரைக்காய் இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அரைக்கிறதுக்கு நம்ம தேங்காய் இதெல்லாம் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து வாஷ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ப்ரானை வந்து நல்லா தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ரான் குழம்பு வந்து நம்ம தேங்காய் இதெல்லாம் மசாலா ஐட்டம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மசாலா ஐட்டம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து நல்லா சாட்டே பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணணும் பேஸ்டாக. இதில் வந்து தேங்காய் வந்து நாங்கள் அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க. சோம்பு, அப்புறம் வந்து பூண்டு, மிளகு, சீரகம், அப்புறம் ஒரு பீஸ் இஞ்சி போட்டுக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதிலையே நம்ம வந்து மிளகாத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் நம்ம இதிலே போட்டுக்கணும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம இப்படி சாட்டே பண்ணிக்கிறோம். நீங்கள் நார்மலாக வந்து பேஸ்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி சாட்டே பண்ணி பண்ணிங்கன்னா நல்லா அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதுக்கிடையில் சாதம் கூட நாங்கள் வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு காய்கறிகள்லாம் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி இதை கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம இந்த ப்ரான் குழம்பு வந்து எப்படி செய்யலாம்னா அந்த குருமா குழம்பு அதுலேயும் அந்த மாதிரியும் செய்யலாம், இல்லைன்னா புளிக்குழம்பு அந்த மாதிரி கூட செய்யலாம். பட் ஆனால் இது வந்து நம்ம செஞ்சிட்டோன்னா சப்போஸ் நைட்டு நம்ம டின்னர் செய்கிறோம், சப்பாத்தி செய்கிறோன்னா அதுக்கு கூட இந்த கிரேவியை நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, மல்லித்தூள் போட்டுக்கோங்க, இது ரெண்டையும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களோட ரெக்குயர்மெண்ட் பொறுத்து தான். இது உப்பு கொஞ்சமாக போட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணுங்க. சாட்டே பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வச்சுருங்க. கொஞ்சம் ஏன்னா வந்து அதோட ஹீட்டோடு நம்ம வந்து மிக்சியில் போட முடியாது. ஸோ கொஞ்சம் நேரம் கூல் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் கடலெண்ணெய் போட்டுட்டு பட்டை சோம்பு பூண்டு அதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காய்கறியெல்லாம் கட் பண்ணியிருந்தோம்ல அதையும் நம்ம போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த பட்டை சோம்பு பூண்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நாங்கள் சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம், ஏன்னா அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ்ஜுக்கு மோஸ்ட்லி வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் போடுங்க, அப்போ தான் நல்லா அந்த டேஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டுக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு என்னென்ன காய்கறிகள் எடுத்துக்க போகிறோம்னு நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். என்னென்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்கு இதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஒரே குழம்பு மாதிரி செய்கிறனால காய்கறியெல்லாம் நிறைய போட்டால் தான் அதில் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால நம்ம இந்த 4 வகையான காய்கறிகளை போட்டுக்கிறோம். இந்த முருங்கைக்காய் வந்து நம்ம வீட்டில் பறித்த முருங்கைக்காய் தான். அவரைக்காவை நல்லா நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ காய்கறி எல்லாம் போட்டுக்கோங்க. என்ன கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்கு இந்த 4 காய்கறியும் போட்டு நல்லா சட்டை பண்ணிக்கோங்க. காய்கறி எல்லாம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ப்ரான் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த ப்ரானை போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ண ப்ரானை இதில் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போது நம்ம மசாலாக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தோங்க இல்லையா, அது கொஞ்சம் ஆறி இருக்கும், அதனால் அதையும் அந்த டயத்தில் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க, அதையும் போட்டுக்கோங்க.
இப்போ மசாலா ஐட்டம் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைக்காமல் கொஞ்சம் கோர்ஸ் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே வதக்கினால கொஞ்சம் சீக்கிரமாகவே அது கிரைண்ட் ஆகிடும், அதனால் மிக்சியில் போட்டு லைட்டாக கோர்ஸ் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரான் சொல்லும் போது தான் ப்ரான் வந்து பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே இந்த ப்ரான் வந்து ரொம்ப பிடிக்கும். சப்போஸ் நம்ம வேறு எதாவது சொன்னால் கூட சின்ன குழந்தைங்களுக்கு பிடிக்காது, ஆனால் ப்ரான் வந்து பிடிக்காத ஆளே கிடையாது. அதுவும் ப்ரான் குழம்பு ப்ரான் கிரேவினா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கணும், ஏன்னா காய்கறி இப்போ தானே போட்டிருக்கோம், அதை நல்லா கொதிக்கணும், காய்கறியும் வேகணும், ப்ரான் கூட அந்த மசாலா வந்து நல்லா பிளெண்ட் ஆகணும். கொஞ்சம் புளி இருந்துச்சு, நாங்கள் அதை கரைச்சி ஊற்றிட்டோம். கொஞ்சமாக புளி சேருங்க. குழம்பு நல்லா கொதிக்குது. ஃபஸ்ட்டு நம்ம காய்கறி எல்லாம் வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க, ப்ரான் வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இந்த ப்ரான் குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொன்ன மாதிரி மசாலா மட்டும் நீங்கள் வந்து நல்லா சாட்டே பண்ணி அதுக்கப்புறம் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா டேரெக்டாக போடுறதோட இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரான் குழம்புக்கு சூப்பராக மாம்பழம் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க.